ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட தேவை விமர்சனம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. மதகதையா ராஜா வந்து ஆக்சுவலாக பின்வாங்கிருச்சு, அது லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரிலீஸ் ஆயிடுச்சு. புதுமை இயக்குனர் பொன்ராம் ஓட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிந்து மாதவி, சத்யராஜ், பரோட்டா சூரி, ஸ்ரீதிவ்யா இவங்களோட நடிப்பில் இன்னைக்கு இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விமர்சனத்தில் பார்க்கலாம். படத்தோட கதை, இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட ட்ரெண்டு தான் ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம். இதுதான் படத்தோட கதை. ஆக்சுவலாக வேறு என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு டீம் கேடிபிள்ளா கிளாடி நங்காலேருந்து ஒரு டீம், விமல், சிவகார்த்திகேயன், பிந்து மாதவி, பரோட்டா சூரி, இவங்க நாலு பேருமே வந்து அந்த டீம்லேருந்து அப்படியே வெளியே வந்து விமலும் பிந்து மாதவியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க தேசிங்கராஜான்னு. அதே டீம்லேருந்து சிவகார்த்திகேயனும் பிந்து மாதவியும் மறுபடியும் தனியாக வந்து இந்த பக்கம் இன்னொரு படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேர் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு படத்துலையும் பரோட்டா சூரி இருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேர் இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வச்சுருக்காரு சிவகார்த்திகேயன். அவர் தான் சங்கத்தோட தலைவர். சிவகார்த்திகே அந்த சங்கத்தோட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரி. ரெண்டு பேருமே ஊருக்கு அடங்காத அந்த சண்டியத்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே. அவங்களுக்கு பேரலாம் இன்னொரு கேரக்டர் சத்யராஜ். அவர் வந்து ஊரில் பெரியாள், ரொம்ப பணக்காரர். அவரையும் வந்து ஒரு ரவுடி மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஊரில் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற இங்கிலீஷ் டீச்சரான பிந்து மாதவியை லவ் பண்ணுறாங்க, ஒருதலையாக காதலிக்கிறாங்க. அந்த பிந்து மாதவிக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்து விடுறதுக்காக சத்யராஜோட பொண்ணுக்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து விடுறார். ஸோ சிவகார்த்திகேயன் பிந்து மாதவியை கரெக்ட் பண்ணாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக அவர் வந்து சத்யராஜோட பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறார். ஸோ இந்த விஷயம் சத்யராஜுக்கு தெரிய வர சத்யராஜ் என்ன பண்ணுறார், எதிர்ப்பு தெரிவிக்கிறார். வழக்கம் போல் அவர் ஒரு பக்கம் அவரோட பொண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறார். சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் எப்படியாவது காதலியோட இணையணும் அப்படின்னு சொல்லி போராடுறார். இந்த கதையை ஒரு முழுநீள காமெடி படமாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு காமெடி படமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மீதி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில். படத்தோட காஸ்டிங் ஃபஸ்ட்டு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டர் சிவகார்த்திகேயன். லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சலில் வந்து ஒரு காமெடி ப்ளஸ் டெப்த்தான ஸ்டோரி உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருந்தார். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு அவர் மேலே வந்து ரொம்ப எதிர்ப்பாக இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருப்பார், போன படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு. இந்த படத்தில் ஆக்சுவலாக அவருக்கு கொடுத்த ரோல் அவர் நீட்டாக நல்லாவே பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் வந்து ஸ்டோரி பேஸ்டு கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல் லென்த் காமெடி படம். ஸோ சிவகார்த்திகேயனோட பார்ட் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா ஸ்டோரி. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் சார்ந்த படங்கள், வில்லேஜ் சைட் ஸ்டோரி அப்படின்னாவே வந்து பரோட்டா ஸ்டோரியோட களமாயிருச்சு. அவர் சந்தானம் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம் இப்போ செட் ஆகிட்டார். கஜா கருப்பு இருந்த மாதிரி இப்போ அவருக்கு பதிலாக இவர் செட் ஆகிட்டார். இவரும் கெடிவிழா கிளாடிரங்கா, அதுக்கப்புறம் வந்து தேசிங்கராஜா, இப்போது இந்த படம், இதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள் இவர் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட காமெடியும் நல்லாவே வந்திருக்கு. சில இடங்களில் இவரோட டைமிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யராஜ் ஒரு முழுநீள படம், படம் முழுக்க முழுநீள கேரக்டராக வராரு. வில்லன் சொல்ல முடியாது, ஒரு குணச்சித்திர கேரக்டர்னு சொல்லலாம் இந்த படத்தில். ஆனால் சத்யராஜுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படின்னா தலைவாள கொஞ்ச நேரம் வந்தாலும் சத்யராஜ் வந்துட்டு போன அந்த இம்பேக்ட் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளை இம்பேக்ட் பண்ணலை, சும்மா அவர் ஒரு கேரக்டராக இருக்கார் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிந்து மாதவி கான்ட்ரவர்சிக்கு காரணம், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி வந்தது, அது காரணமே இந்த படத்தில் அவங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு போகிறதா கூட இருக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நியூ கமர் ஸ்ரீதிவ்யா, புது ஃபர்ஸ்ட் படம், புது பொண்ணு, ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஹோம்லி ஃபிகர் நல்லாயிருக்காங்க. மற்றபடி கேஸ்டிங் டீமில் வேறு யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. டைரக்ஷன் பார்ட், படத்தோட இயக்குனர் பொன்ராம். இந்த படம் அவருக்கு ஆக்சுவலாக முதல் படம். ஆக்சுவலாக ராஜேஷோட அசிஸ்டன்ட் பொன்ராம் வந்து இந்த படத்தோட டைலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ் தான் எழுதியிருக்காரு. ராஜேஷ் வந்து வந்ததுனால ஒன்றும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் ஜானர் இவருந்து எதிர்பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இவரும் ஒரு காமெடி படமே தான் கொடுத்துருக்காரு. ராஜேஷே டைலாக்ஸ் வரை எழுதியிருக்காரு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்ஃபிளஜ்டு காமெடி படம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னென்னா எடிட்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியே வந்து ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல காமெடியுமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரிலாம் இல்லை. நிறைய இடத்துல காமெடி கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து பழக்கப்பட்ட காமெடிகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் தான் நம்ம தேசிங்கராஜா வேறு பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி சில சீன்ஸ், சில இடங்கள் எல்லாம் அதே மாதிரி வேறு வருது.
சோ சிவகார்த்திகேயனுக்கு வந்து மனகுதி பறவையில பார்த்த அந்த சிவகார்த்திகேயன் மாதிரியே தான் எனக்கு இந்த படத்துல வந்து வருத்தப்படாத வழி வருஷத்துல பாக்க சிவகார்த்திகேயன் தெரியுது. சோ டைரக்ஷன் பார்ட் இந்த படத்துல ஒரு பெரிய வீக்னஸ் ஆக தான் தெரியுது. முக்கியமா எடிட்டிங் பார்ட் ஆல்சோ எடிட்டிங்லயே நிறைய சின்ன சின்ன சொதுப்பல்கள். படத்துல ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிவகார்த்திகேயனோட கேஸ்டிங். அவரு வந்து சூஸ் பண்ண ரோல் வந்து வீக்காக இருந்தாலும் அவர் வந்து முழுசா ரொம்ப ட்ரை பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த ரோலை. அப்புறம் அந்த குறிப்பா அந்த கல்யாண சீன், ஒரு சீன்ல வந்து சத்யராஜும் போலீஸும் பேசிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்க கொண்டு போன விதம் வந்து ஒரு காமிக் மாதிரி ஒரு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி இசை இசை சொல்லணும்னா இமானோட பாடல்கள் கண்டிப்பாக ரெண்டு பீட் இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். ஸோ அந்த ரெண்டு பீட் சாங்ஸ் ரெண்டுமே சிவகார்த்திகேயன் பாடினதாகட்டும் இந்த கிளைமேக்ஸ் டைம்ல வரதாகட்டும் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு மெலடி சாங் இருந்துச்சு அதுவும் நல்லா இருக்கு. ஓவராலா இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எப்போதும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு ரெண்டு சங்கம் இருக்கு இந்த படத்துலயே. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஒரு காமெடி படம் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த விநாயக சதுர்த்திக்கு ஜாலியா போயிட்டு ஃபேமிலியோட பாத்துட்டு வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இது. இந்த படத்துக்கு வந்து நான் 2.75 ரேட்டிங் தரேன் 5க்கு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்.